ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்துட்டம். இன்னைக்கு சேனலில் எப்சம் சால்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்சம் சால்ட்டுனா என்னது, அது வந்து நம்ம செடிங்களுக்கு அடிக்கடி கொடுத்தா செடிக்கு ஒன்றும் ஆகாதா, அந்த மாதிரிலாம் நிறையா க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ எப்சம் சால்ட்டுனா அது வந்து கொஞ்சம் உப்பு கூட சேர்ந்தது தான், உப்பு மாதிரி தான் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து என்ன, இந்த பூக்காத செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு, கலர் நல்லா டார்க்காக இருக்கிறதுக்கு எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செடியெலாம் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வருவோம், அது வந்து ரீபாட் பண்ணும்போது கண்டிப்பாக எப்சம் சால்ட்டு போட்டு வச்சோம்னா செடி வந்து அந்த வாடின மாதிரிலாம் இருக்காது, செடி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா, பலாவரம் சந்தையிலேருந்து செடி வாங்கினது எல்லாமே என்ன பண்ணுவேன், வேர் மட்டும்தான் இருக்கும், மண்ணில் கூட இல்லை, மண்ணு கூட இருக்காது, அந்த வேர் மட்டும்தான் இருக்கும். அந்த செடியை ரீபாட் பண்ணும்போது நான் எப்சம் சால்ட்டு போட்டு வைப்பேன், அது மாதிரி எப்சம் சால்ட்டில் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். அந்த செடி வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் அது ஏற்கனவே வீடியோலையும் காமிச்சிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து பாதிப்புலாம் தராது செடிகளுக்கு, அது வந்து ஒரு ஆர்கானிக் உரம் தான் எப்சம் சால்ட்டுன்றது. எப்சம் சால்ட்டு நமக்குமே அது யூஸ் ஆகும், கை காலெலாம் வலி இருந்தது, வீக்கமாக இருந்ததுன்னா அந்த எப்சம் சால்ட்டு எடுத்து, அதாவது அது வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கணும். இப்போ நான் சொல்கிற செடிகளுக்கு போடுறது வந்து நமக்கு நர்சரியில் கிடைக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா, வீக்கத்துக்கு நம்ம ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னா கடையில் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் எப்சம் சால்ட்டு, அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், சுடுதண்ணியில் தொட்டு நம்ம காலுக்கு வச்சோம்னா வீக்கம்லாம் குறையும். ஸோ எப்சம் சால்ட் வந்து ரொம்ப யூஸ் தான் அது. ஆனால் நமக்குன்னு வரும்போது மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கணும், செடிகளுக்கு நீங்கள் நர்சரியில் கேட்டு வாங்கிக்கணும் எப்சம் சால்ட்டு. இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு கலந்து ஒரே செடிக்கு கொடுத்துடலாமான்னு கேட்டாங்க. அப்படி கொடுக்க வேணாம், லிக்விடாக கொடுக்கும்போது அந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து நாலஞ்சு செடிங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் செடிக்கு தொட்டிக்கு போடும்போது ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூன்ற விகிதத்தில் தான் நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து சாமந்தி செடி. இப்போ இந்த செடிக்கு வந்து நான் எப்படி போடுவேன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் ஒரு தொட்டிக்கு, அவ்வளோதான், ஒரு ஸ்பூன் போடுவேன், செடி நல்லா வளர்ந்துடும். ஸோ இதை எப்போ போடுவேன் அப்படின்னா, இந்த டிசம்பர் ஜான்வரி இந்த டைம் பூக்கள் பூக்கிற டைம் வந்து எப்சம் சால்ட்டு போடுவேன், நமக்கு சீக்கிரமாக விரியும். அதனால் நிறைய பேர் மொட்டு விரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கும் நான் வந்து எப்சம் சால்ட் போடுங்க அப்படி தான் சொன்னேன். அது மாதிரி உங்ககிட்ட செடி வாங்கி வச்சு தளிரே வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு அதுதான் டவுட், எப்சம் சால்ட் அடிக்கடி கொடுத்தா செடிக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி இலைகள்லாம் மஞ்சள் ஆகும் இல்லையா, ஓவர் வாட்டர் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஆகாது. இப்போ நீங்கள் என்னோட சாமந்தி செடி பார்க்குறீங்க, எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் எப்சம் சால்ட்டு தான் நான் வந்து போட்டு விடுவேன் ஒரு ஸ்பூன், இல்லை இலைகள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்கா, இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இலைகள்லாம் எதுக்குமே பாருங்கள், மஞ்சளாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, எவ்வளோ நல்லா அழகாக டார்க் க்ரீனில் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் பழுப்பாக மஞ்சளாக வந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்சம் சால்ட்டு தான் ஸ்ப்ரே பண்ணுவேன், அப்போ அந்த மாதிரி செடிக்கு ஆகாது. இப்போ இந்த செடிக்கெலாம் நான் வந்து போன வாரம் பல்லாவரம் சந்தையில் வாங்கி வச்ச செடி தான், வெறும் வேர் மட்டும்தான் இருந்தது, மண் எதுவுமே இல்லை. இது வச்சுட்டு நான் எப்சம் சால்ட்டு தான் என்ன பண்ணால், ஒரு ஸ்பூன் ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூனுன்னு போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் தளிரும் வந்துருச்சு எனக்கு. ஸோ எப்போவுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை நான் சொல்லுவேன். அது மாதிரி செடிகளுக்கு பாதிப்பு இருக்காது, நான் சொல்கிற உரங்கள்லாம் பாதிப்பு இருக்காது. ஸோ நிறைய பேர் எப்சம் சால்ட்டுனா அது என்னமோ கெமிக்கல், அது செடி போட்டால் செடி டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாங்க, அப்படிலாம் இல்லை. செடியை வந்து உங்களுக்கு அழகாக்கி தரும், பூக்கள் பூக்கிற கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். மொட்டே வரல, பூக்களே வரலைன்னா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க, மாதத்தில் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க, உங்களுக்கு அழகாக பூக்கள் பூக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த செடிக்கும் அப்படி தான், பலாவரம் சந்தையிலேருந்து வாங்கினது தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வேர் மட்டும் வச்சு நான் வாங்கின செடி தான், அதுவும் ஈவினிங் 5 மணிக்கு வாங்கினேன். ஸோ அது எவ்வளோ நேரம் வெயிலில் இருந்திருக்கும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணி எவ்வளோ அழகாக பூக்கள் பூக்குது இல்லையா. ஸோ அதை நீங்கள் பார்த்தவே தெரிஞ்சுப்பீங்க இந்த செடி அப்படி தான். அதுக்கப்புறம் மேரிகோல்டு, மேரிகோல்டும் அதே மாதிரி தான், வேர் மட்டும்தான் இருந்தது, ஒரு 6 செடிக்கிட்டே இருந்தது. அந்த செடியும் நாம் நடவு பண்ணியிருந்தோம், இப்போ பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் தான் எப்சம் சால்ட்டு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்ல காரணம் அதுதான். ஸோ இனி இப்போ உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் இனிமேல் நீங்கள் வாங்கி வைங்க. நர்சரிக்கு போகும்போது 1/2 கிலோ பேக்கெட்டே 70 ரூபாய் தான். இப்போ பலாவரம் சந்தையில் வாங்கின மெரிகோல் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் தான் இருந்தது, இப்போ பாருங்கள் ஆரஞ்சு கலரும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 செடி இருந்தது, ஸோ 3 செடி இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்குது, 3 செடி எல்லோ கலரில் இருக்குது. ஸோ 30 ரூபாய்க்கு 6 செடி நான் வாங்கினேன், 6 எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, மொட்டு வச்சு பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் எப்சம் சால்ட்டு தைரியமாக வாங்குங்க, செடிங்களுக்கு கொடுங்க, ஒன்றுமே ஆகாது, உங்கள் செடி நல்லா ஹெல்த்தியாக தான் வளரும்.
ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுட்ருக்காங்க, அது அவங்களுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விதைகள் முளைக்க வைக்கிறதுக்கும் எப்சம் சால்ட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். மண் கலவையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு கலந்தே நீங்கள் தொட்டியில் வைங்க இவருங்க. அதுக்கப்புறமா விதை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வளர்ந்துடும். இது வந்து வாடாமல்லி தான், இவ்வளோ அழகாக நாற்றுகள் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். விதை முடிந்ததுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு உரம் நான் எப்போவுமே என்ன கொடுப்பேன் அப்படின்னா எப்சம் சால்ட்டு தான் கொடுப்பேன். ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் கலந்து நிறைய தொட்டிங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதையே. ஸோ ரொம்ப நல்ல உரம், கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வச்சு உங்கள் செடிங்களுக்கு கொடுங்க. கலரும் பிரைட்டாக பூக்கும், பூக்கள் கலரு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.